இந்த காணொளியில் நாம் இரண்டு புள்ளி இரண்டு ஒன்று ஒன்றை ஆறு புள்ளி ஏழில் வகுக்க போகிறோம் தசம என்ன இருக்கிறப்போ வகுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இந்த ஆறு புள்ளி ஏழை நான் பத்தாலை பெருக்க போகிறேன் அப்படின்னா இத பத்தால பெருக்குனா, இதோ இந்த புள்ளி இருக்கு இல்லையா இது வலது பக்கமாக ஒரு இடம் நகர்ந்து போகும் இப்போ இத மட்டும் நாம பத்தால பெருக்க கூடாது ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்னு ஒன்னையும் பத்தால பெருக்கணும் அப்படி பெருக்குனா இந்த புள்ளி வலது பக்கமா ஒரு இடம் தள்ளி போகும் இப்போ இத நாம திரும்ப தெளிவா கீழே எடுத்து எழுதலாம் இது இருபத்து ரெண்டு அப்புறம் புள்ளி ஒன்று ஒன்று வகுத்தல் ஆறு ஏழு புள்ளின்னு எழுதிக்கலாம் இந்த புள்ளிக்கு அடுத்தது எந்த எண்ணும் இல்லை அதனால அறுபத்து ஏழுங்கிறது முழு எண் அப்படின்னு அர்த்தம் அப்போ அறுபத்து ஏழை மட்டும் எடுத்துக்கலாம் இப்பத்தான் நாம நீள் வகுத்தல் முறையை எப்படி பண்ணலான்னு கற்றுக்கப் போகிறோம் முதல்ல நாம இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்றை எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் பெருசாவே எழுதிக்குவோம் இருபத்து ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று வகுத்தல் அறுபத்து ஏழு அறுபத்து ஏழுன்னு எழுதியாச்சு சரி வாங்க இப்போ வகுக்க தொடங்கலாம் தொடங்கறதுக்கு முன்னாடி இந்த புள்ளிய இங்க போட்டுக்கலாம் இந்த நீள் வகுத்தலை பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துக்கான மதிப்பை சரியா கொடுக்கணும் இந்த இடத்துக்கான மதிப்பை சரியா போடலைன்னா விட நமக்கு சரியாக கிடைக்காது சரி இப்போ கணக்க போடலாம் வாங்க அறுபத்தி ஏழாம் வாய்ப்பாட்டில் இருபத்தி ரெண்டு வருமா வராது அப்போ இருநூற்று இருபத்தி ஒன்று எடுத்துக்குவோம் இந்த இருநூற்று இருபத்தி ஒன்று அறுபத்தி ஏழால வகுப்படுதான்னு பார்ப்போம் இந்த அறுபத்தி ஏழு எழுபது கிட்டே இருக்க அப்போ எழுபதை வச்சே பார்ப்போம் எழுபது பெருக்கல் மூணுங்கிறது இருநூற்று பத்து அப்போ அறுபத்தி ஏழுல மூணால பெருக்குன்னா இந்த மதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அதையும் பண்ணி பார்த்துடுவோம் மூணு பெருக்கல் ஏழுங்கிறது இருபத்தி ஒன்னு அப்போ ஒண்ணுக்கு நேர இந்த ஒன்னை எழுதிட்டு மீதி இருக்கிற ரெண்ட ஆறுக்கு மேல வச்சுக்கலாம் அடுத்து மூணு பெருக்கல் ஆறு பதினெட்டு பதினெட்டு கூட்டல் ரெண்டுங்கிறது இருபது இருபதுன்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த இருநூற்று இருபத்தி ஒன்னுல இருந்து இருநூற்றி ஒன்றை கழிச்சா என்னவாகும் இதில் ஒன்றில் ஒன்று போனால் பூஜ்ஜியம் ரெண்டில் பூஜ்ஜியத்தை கழிக்க முடியாது இந்த ரெண்டை அப்படியே எடுத்துக்கலாம் அப்போது நமக்கு இருபது கிடைக்கும் அப்போது இருநூற்று இருபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு பெருக்கல் மூனை விட பெருசு இந்த மூணு சரியானது சரி இந்த இருபத அறுபத்தி ஏழுல வகுக்க முடியுமா நிச்சயமா முடியாது ஏன்னா இந்த இருபது அறுபத்தி ஏழை விட சின்னதா இருக்கே இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த ஒன்ன அப்படியே கீழே இறக்கலாம் இப்போ இது இருநூற்று ஒன்னுன்னு ஆயிடுச்சு இந்த இருநூற்று ஒன்று அறுபத்தி ஏழுல எத்தனை முறை போகும் மூணு முறை போகும் மூணு பெருக்கல் ஏழு இருபத்து ஒண்ணு ஒன்ன இங்க எழுதிட்டு ரெண்ட ஆறுக்கு மேல வச்சுக்குவான் மூணு பெருக்கல் ஆறுங்கிறது பதினெட்டு பதினெட்டு கூட்டல் இந்த ரெண்டுங்கிறது இருபது அப்போ இருநூற்று ஒண்ணு இதை கழிச்சா என்ன ஆ பூஜ்யம் தான் வரும் இப்போ கீழே இறக்கிறதுக்கு வேற எந்த எண்ணுமே கிடையாது அப்போ இருபத்து ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று வகுத்தல் அறுபத்து ஏழுங்கிறது பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மூன்று பூஜ்யம் புள்ளி மூன்று மூன்று நமக்கு சரியான விட தான் கிடைச்சிருக்கு மறுபடியும் நாம வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம்